சரி பாத்துக்கோங்க, இதை நீங்க வந்து செஞ்சிருக்கணும். சரியா, உங்களுக்கு வந்து இதை நீங்க 15 நிமிஷத்துல செய்யணும். சரியா, நாலாவது ஸ்ட்ரக்சர் 15 நிமிஷத்துல செய்யணும். ஓகே, செஞ்சு பாருங்க. ரைனோ நிறுவனமானது உயர்தரம் வாய்ந்த கூரை தகடுகள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்றது. ஒரு ஒரு கூரை தகட்டின் விற்பனை விலை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1000 ரூபாய்னு சொல்றாங்க. சரியா, அப்போ ஒரு கூரை தகட்டின் விற்பனை விலை எவ்வளோ? 1000 ரூபாய். ஓகே, இப்போ கீழே சொல்லியிருக்காங்க தொடர்புடைய செலவு விவரம் அப்படின்னு சொல்லி. ஒரு கூரை தகட்டிற்கான செலவு விவரம், மணல் 150, சல்லிக்கற்கள் 90, சீமந்து 60, கூலி 100. ஸோ இப்படின்னு சொல்லி ஒரு கூரை தகட விற்பனை செய்யறதுக்காக என்ன போகுது? ஸோ இப்படி செலவுகள் போகுது, அதாவது ஒரு கூரை தகட. சரியா, அப்ப என்ன செய்யும்? 10 கூரை தகடா இருந்தா இன்னும் என்ன செய்யும்? இந்த செலவு அதிகரிக்கும். 100 இருந்தா இன்னும் அதிகரிக்கும். சரியா, இது வந்து என்ன செலவுன்னு சொல்லுவோம்? ஒரு கூரை தகட்டுக்கான செலவு அப்படிங்கும் போது ஒரு பொருளை ஒரு அளவை வந்து உற்பத்தி செய்யறதுக்காக எவ்வளவு எடுக்கிறோம்? ஸோ இந்த அளவு செலவுகள் எடுக்கிறோம். சரியா, மணல் 150 எடுக்கிறாங்க, சல்லிக்கற்கள் 90, சீமெண்ட் 60, கூலி 100 சொல்றாங்க. சரியா, அப்போ இதை ஃபுல்லா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது மாறும் செலவுகள். இதெல்லாம் என்னது? மாறும் செலவுகள். ஓகே, சரியா, மாறும் செலவு. ஏன் ஒரு பொருள் உற்பத்தி செய்யாதுன்னு சொல்லுவோம். அடுத்து கீழே பாருங்க, மாதம் ஒன்றிற்கான மேந்தலை செலவுன்னு சொல்றாங்க. மாதம் ஒன்றுக்கு அப்படிங்கும் போது என்னது? அது நிலையான செலவு. சரியா, ஸோ மாதம் ஒன்றுக்கான செலவுகள் அது வந்து என்னது? மாறுமா? மாசம் ஒன்றுக்கு மாசம் மாசம் மாறுமா? அந்த செலவு வந்து மாற போறது இல்லை. ஸோ ஒரே அளவு பெறுமதியா இருக்கும். சரியா, அப்ப என்ன சொல்றாங்க இங்க? மின்சாரம், வெப்பமாக்கல், இயந்திர தேய்வு, மேற்பார்வையாளர் சம்பளம், நில வாடகை, இயந்திர பராமரிப்பு, இதெல்லாம் பாருங்க. மாசம் மாசம் இந்த செலவு மாறுமா? மாறாது. அதாவது நீங்க 100 கூரை தகட உற்பத்தி செஞ்சாலும் என்ன செய்யணும்? இந்த அளவு தான் வாடகை எல்லாம் கட்டணும், இதே அளவு செலவு தான் வரப்போகுது. நீங்க 1000 கூரை தகடுகள் உற்பத்தி செஞ்சாலும் இதே அளவு செலவு தான் வரப்போகுது. சரியா, அப்ப அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, இது வந்து டிரெக்டா நமக்கு என்னன்னு தெரியும், இது நிலையான செலவுன்னு தெரியும். இப்போ கீழே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. மாறும் செலவினத்தை கணிக்க. இங்க மாறும் செலவு அப்படிங்கிறது, சரி, என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஒரு கூரை தகடு உற்பத்தி செய்யறதுக்கான செலவுகளை தான் நாம என்னன்னு சொல்றோம்? மாறும் செலவுகள்னு சொல்றோம். அப்போ இங்க மாறும் செலவுகள் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நீங்க 150 + 90 + 60 + 100 இருக்கு. சரியா, சோ இதை ஃபுல்லா கூட்டுங்க பாப்போம். ஃபுல்லா கூட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 400 ரூபாய்ன்னு சொல்லி வரும். ஓகே, 400 ரூபாய்ன்னு வரும். சரியா, அப்போ மாறும் செலவு எவ்வளவு இருக்கு நமக்கு? எவ்வளவுன்னு தெரியும்? 400 ரூபாய்ன்னு தெரியும். சரியா, சோ ஃபர்ஸ்ட் கிளியரா மாறும் செலவுகள், நிலையான செலவுகள் இதுல முதல்ல இருந்தீங்கன்னு சொன்னால ஈஸியா செஞ்சிடலாம். அடுத்து நிலையான செலவின் அளவு. சரியா, நிலையான செலவுட்ட அளவு கேக்குறாங்க. சரி, மாதம் ஒன்றுக்கான செலவுகள் இது அவ்வளவுமே எண்ணத்துல வரும், நிலையான செலவுக்குள்ள வரும். மாதம் ஒன்றுக்கான செலவுகள், சரியா, இது அவ்வளவுமே எண்ணத்துல வரும், நிலையான செலவுல வரும். ஓகே, அப்ப பாத்துக்கோங்க, மின்சாரம் வெப்பமாக்கல் எவ்வளோ? 48000 ரூபாய் பிளஸ். அகடுது இயந்திர தேய்வு எவ்வளோ? 10000 ரூபாய். அகடுது மேற்பார்வையாளர் சம்பளம்? 50000 ரூபாய். அடுத்து நில வாடகை? 10000 ரூபாய். அகடுது இயந்திர பராமரிப்பு? 22000 ரூபாய். சரியா, ஸோ இதை ஃபுல்லா கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, இது அப்படியே ஃபுல்லாக கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 140000 சொல்லி வரும். சரியா, இதுக்கும் செக் பண்ணிக்கோங்க ஒருக்க. +8 + 10 + 50 + 10 = 22. ஓகே, 140000 ரூபான்னு சொல்லி வரும். சரியா, அடுத்து என்னது? பங்களிப்பு யாதுன்னு கேக்குறாங்க. ஓகே, பங்களிப்பு அப்படின்னு சொன்னால என்னன்னு தெரியும் நமக்கு? நாம என்ன செஞ்சிருக்கோம்? சமன்பாடு நமக்கு தெரியும். பங்களிப்பு அப்படிங்கிறது என்னது? பங்களிப்பு சமன், பங்களிப்பு சமன் எப்படி இருக்க போகுது? ஒரு அலகு தகட்டின் விற்பனை. சரியா, ஒரு அலகின் விற்பனை விலை, அதுல இருந்து கழிக்க போறோம் எவ்வளவு? ஒரு அலகுக்கான மாறும் செலவு.
ஒரு அலகுக்கான மாறும் செலவு. இப்ப பாத்தவங்க ஒரு அலகின் விற்பனை விலை அப்படிங்கிறது மேல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கேள்வியே தந்திருக்காங்க எவ்வளவுன்னு சொல்லி, ஒரு கூரை தகட்டின் விற்பனை விலை வந்து எவ்வளவாம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. அதே போல ஒரு கூரை தகட விற்பனை ஒரு கூரை தகட்டை வந்து நாம வந்து உற்பத்தி செஞ்சு அதுக்காக அந்த உற்பத்திக்காக நமக்கு எவ்வளவு செலவு போகுது சம அதை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மாறும் செலவுல எவ்வளவுன்னு சொல்லி 400 ரூபான்னு சொல்லி சரியா. அப்போ பங்களிப்பு வந்து எப்படி இருக்க போகுது, பங்களிப்பு சமன் ஒரு அலகின் விற்பனை விலை வந்து 1000 ரூபாய், ஒரு அலகுக்கான மாறும் செலவு வந்து 400 ரூபாய். ஸோ உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கும், 600 ரூபான்னு சொல்லி வந்திருக்கும் சரியா பங்களிப்பு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாங்க, லாப நட்டம் மற்ற புள்ளி. அதாவது லாப நட்ட புள்ளின்னு சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது, அந்த அளவு அல்ல குறிப்பிட்ட அளவுகளை வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது உங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைங்கிற புள்ளி தான் என்னன்னு சொல்லுவோம் நாங்க, லாப நட்ட புள்ளின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ லாப நட்டமற்ற புள்ளி, லாப நட்ட புள்ளி அப்படிங்கிறத என்னன்னு சொல்றோம், லாப நட்ட புள்ளி சமன் எப்படி இருக்கும், நிலையான நிலையான செலவு அதன் கீழ் என்ன இருக்கும், பங்களிப்பு இருக்கும். ஓகே, அதன் கீழ் என்ன இருக்கும், பங்களிப்பு இருக்கும் சரியா. இப்போ நிலையான செலவுகள் நமக்கு எவ்வளவு தெரியும், நாம் மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நிலையான செலவுகள் 140000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. அப்போ 140000 ரூபாய் அதன் கீழ் ஓகே பங்களிப்பு, அதாவது ஒரு பொருளை ஒரு கூரை தகடை விற்கிறனால நமக்கு அந்த கூரை தகடு நமக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்து, 600 ரூபான்னு சொல்லி பங்களிப்பு செய்து. அப்போ இங்க 600 ரூபாய் இதை ஃபுல்லா சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 140000 ரூபாய் பிரிக்க போறீங்க 600 ஆள் எவ்வளவு வரும் உங்களுக்கு, 233.3 வரும். நீங்க இது எவ்வளவு எடுக்கலாம், 234 அலகுகள்னு போடணும் சரியா, 234 அலகுகள் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, ஓகே அடுத்ததா பாத்துக்கோங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, அதாவது 100000 லாபத்தை உழைப்பதற்கு நிறுவனம் விற்பனை செய்ய வேண்டிய கூரை தகடுகளின் எண்ணிக்கை சரியா. இப்போ லாப நட்டமற்ற புள்ளி அப்படிங்கும் போது லாப நட்ட மற்ற அலகுகள் வந்து எவ்வளவு வந்திருக்கு, 234 சொல்லி. சோ அதை வந்து ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 234. ஓகே, இந்த 234 என்ன செய்யறாது, நீங்க வித்தீங்கன்னு சொன்னா 234 கூரை தகடுகளை வந்து வித்துப்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்காது உங்களுக்கு, லாபம் கிடைக்காது நஷ்டமும் கிடைக்காது சரியா. சோ லாபம் இல்ல நஷ்டமும் இல்ல, இதுக்கு அப்புறம் விற்க போறதுல இருந்து கிடைக்க போற பங்களிப்பு தான் உங்களுக்கு என்ன வரக்க போகுது, லாபமா இருக்க போகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து லாபமா எவ்வளவு வேணும், லாபம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவா இருக்கும், 100000 ரூபாய் என்ன வேணும், லாபம் வேணும் சரியா. அப்போ இந்த லாபத்தை விற்கிறதுக்காக எடுக்கிறது இது பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், எக்ஸுங்கிற அளவுல என்ன செய்யணும், கூரை தகடுகளை விற்க போறீங்க என்ன போ சரியா, கூரை தகடுகளை விற்க போறீங்க. இப்போ ஒரு கூரை தகடுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்களிப்பு எவ்வளவு, எவ்வளவு கிடைக்கும், 600 கிடைக்கும் சரியா. ஒரு கூரை தகடுல இருந்து உங்களுக்கு பங்களிப்பு வந்து எவ்வளவு கிடைக்கும், 600 கிடைக்கும் சரி. அப்போ நீங்க எத்தனை கூரை தகடுகளை வித்தா உங்களுக்கு 100000 ரூபாய் லாபமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்எம்என் எப்படி இருக்கும், 100000 கீழ் 600 சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரி உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும் எவ்வளோ, 166.6 கிடைக்கும் சரியா. 166.6 அலகுகளை வித்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 100000 ரூபாய் கிடைக்கும். இப்போ நீ இன்னொன்னு யோசிக்கணும் சரியா. ஓகே, இப்போ இந்த 100000 ரூபாய் வந்து நமக்கு டிரெக்டா கிடைக்குமா, இல்ல ஏன் நம்ம நிலையான செலவெல்லாம் கவர் பண்றதுக்காக எவ்வளவு விற்கணும், நம்ம 233.33 சொல்லி இந்த அளவு தகடுகளை விற்றாதான் நமக்கு என்ன செய்யலும், இந்த நிலையான செலவுகள் எல்லாம் நமக்கு கவர் பண்ணும் சரி. அதுக்கப்புறம் விற்க போற 166 தான் என்ன கிடைக்கும், இந்த 100000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போ நீங்க மொத்தமா 100000 ரூபாய் லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள் எவ்வளோ, 234 + 166 போட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ நீங்க மொத்தமா எத்தனை அலகுகளை தகடுகளை விற்கணும், மொத்தமா
400 தகடுகளை நீங்க வித்தீங்க அப்படினு சொன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்து எவ்வளவு எப்படி கிடைக்கும், இந்த 400 தகடுகளை வித்தீங்க அப்படினு சொன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ கொஞ்சம் கிளியரா பாத்துங்க, இந்த இடம் கொஞ்சம் விளங்காம இருக்கலாம். ஏ பாத்துங்க, நிலையான செலவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்னத்துல கவர் பண்ணணும், இந்த நம்ம விற்க போற தகடுகள்ல தான் கவர் பண்ணணும், சரியா? ஏன் மாறும் செலவு வந்து நம்ம அதுலயே கழிச்சிட்டோம், கழிச்சுதான் என்ன செஞ்சிருக்கோம், பங்களிப்புன்னு சொல்லி ஒண்ணு எடுத்திருக்கோம், சரியா? அப்ப அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்போ நமக்கு லாபம் நட்டமற்ற புள்ளிங்கிறது எவ்வளவு வந்துச்சு, 233.3 வந்துச்சு. நம்ம மட்டும் தட்டி எவ்வளவுன்னு போட்டோம், 234 போட்டு வச்சிருக்கோம், ஈஸிக்காக. ஓகே, அப்ப இந்த 234 தகடுகளை வித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, லாபமும் கிடைக்காது, நஷ்டமும் கிடைக்காது. இப்போ அதுக்கு அடுத்து விற்க போற ஒவ்வொரு அலகுகளுக்கும், சரியா, அதுக்கு அடுத்ததா விற்க போற ஒவ்வொரு அலகுகளுக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாகல இருந்து பங்களிப்பா கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து லாபமா தான் கிடைக்கும், சரியா? அப்போ நம்ம 100,000 லாபத்தை உழைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு தகடுகளை விற்கணும் அப்படிங்கிறத பாக்கணும், சரியா? அப்போ ஒரு தகடுல இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 600 ரூபாய் என்ன கிடைக்குது, பங்களிப்பா கிடைக்குது. அப்போ 100,000 கிடைக்க நம்ம என்ன செய்யணும், இது 100,000 ரூபாய் என்ன செய்ய போறீங்க, 600 ரூபாய் பிரிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 166.6 வருது. ஓகே, இந்த 166.6 வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருது, 100,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருது. ஆனால் நாம ஏற்கனவே இந்த நிலையான செலவுகள்லாம் கவர் பண்றதுக்காக எவ்வளவு அலகுகளை விற்கணும், லாப நட்டமற்ற புள்ளி எவ்வளவு, 234 இருக்கு. அப்போ நீங்க மொத்தமா 100,000 ரூபாய் லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எத்தனை தகடுகளை விற்கணும், 400 தகடுகளை விற்கணும். ஓகே, ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. லாப நட்டமற்ற புள்ளியின் அளவை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், லாப நட்டமற்ற புள்ளியின் அளவை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்னன்னு கேக்குறாங்க. இப்போ லாப நட்டம் மற்ற புள்ளி, லாப நட்ட புள்ளிக்கான இது என்னது, நமக்கு தெரியும் சமன்பாடு என்னது, நிலையான செலவு அதன் கீழ் பங்களிப்பு, சரியா? அப்போ நிலையான செலவின் கீழ் பங்களிப்பு, பாத்துவங்க, லாப நட்ட புள்ளி என்னன்னு வரும், நிலையான செலவு அதன் கீழ் பங்களிப்பு, சரியா? இப்ப பாத்துவங்க, இப்போ லாப நட்ட புள்ளியின் அளவு வந்து குறைச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், நமக்கு அதுக்கு அடுத்து விற்கக்கூடிய புது பதிவுகளுக்கு அப்புறம் லாபம் தானே கிடைக்கும். அப்போ நிலையான செலவுகளை நம்ம வந்து என்ன பாத்துவோங்க, இதுல இருந்து இந்த பெருமதி வந்து இப்ப நிலையான செலவுகள் இருக்கு, அதன் கீழ் பங்களிப்பு தானே. அப்போ நிலையான செலவுக்கு அளவு வந்து நாம குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், நமக்கு லாப நட்ட புள்ளி வந்து என்ன செய்யும், இன்னும் நல்லா குறையும். அப்போ முதலாவதா நீங்க என்ன எழுதலாம், நிலையான செலவுகளை குறைத்தோம், நிலையான செலவை கட்டுப்படுத்த போட்டாலும் சரி, செலவை கட்டுப்படுத்தல். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த பங்களிப்பு பதில் அந்த இடத்துல என்னத்தை பிரதிடுவோம், ஒரு அலகின் விற்பனை விலை, ஒரு அலகின் விற்பனை விலை, அதுல இருந்து கழிப்போம் என்னத்தை, மாறும் செலவுகள், மாறும் செலவு. அடுத்ததா பாத்துக்கோங்க, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்னும் குறைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், நீங்க மாறும் செலவுகளை என்னது இன்னும் கட்டுப்படுத்தினீங்க, இன்னும் குறைச்சிங்க அப்படின்னு சொன்னால் சரி என்ன வரும் உங்களுக்கு, நிலைய அந்த லாபன்ற புள்ளி வந்து இன்னும் குறையும். அப்போ அடுத்ததை என்ன எழுதிக்கலாம், மாறும் செலவுகளை, மாறும் செலவுகளை குறைத்தல். சரி, அதுக்கடுத்த பாருங்க, பங்களிப்புங்கிறது என்னன்னு சொல்லுவோம், விற்பனை விலை மைனஸ் மாறும் செலவுகள். அப்போ விற்பனை விலை அதிகரிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் நிலையான செலவுகளால் பெருக்கப்படும் போது நிலையான செலவுடைய அளவு வந்து என்ன செய்யும், லாப நட்ட புள்ளி வந்து குறையும். அப்போ அடுத்த நீங்க என்ன எழுதலாம், விற்பனை விலையை அதிகரித்தல், விற்பனை விலையை அதிகரித்தல், சரியா? இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், சமன்பாடுல இருந்தே எடுத்துடலாம். நீங்க லாப நட்ட மட்ட புள்ளி அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க சமன்பாட்டுல இருந்தே எடுத்துடலாம், சரியா? இவ்வளவு தான் என்னது இந்த கேள்வி, இந்த ஃபுல் கேள்விக்கான ஆன்சர். சரி, இந்த மாதிரிதான் முதல், அதாவது இப்போ 2019 முதல், சரியா, 2020 முதல் வந்து இப்படி தான் லாப நட்ட புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி தான் வந்துச்சு, சரியா? இப்பதான் லாப நட்ட கணக்குக்கு போயிட்டோம், சரி? சோ நம்ம லாப நட்ட கணக்கை படிப்போம். ஓகே.